ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க. ஹாய் ஆல். ஸோ இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னாக்கா, வந்து பரங்கிக்காய் கொண்டக்கடல வந்து இருக்கு, முளை கட்டினது. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி மணத்தக்காளிக்காய் கீரை பண்ணி வச்சுட்டு சின்ன விதைகள்லாம், ஃப்ரெஷ் சீட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ண போகிறேன். அதே போல இன்னைக்கு வந்து அகைன் நான் கொஞ்ச நாளைக்கு கண்டினியூஸா தேங்காய் தொகையிலோ சம் தொகையில் பண்ணி ஆகணும். அப்பாவுக்கு தயிர் சாப்பிட முடியல, ரொம்ப வீசிங்கா இருக்கு, செஸ்ட் கன்ஜெஷனா இருக்கு, இந்த பிராங்கைட்டிஸ் அட்டாக் மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு என்னமோ அப்படி ஃபீல் ஆறதுனால நான் இன்னைக்கு வந்து டாக்டர்கிட்ட வேற கூட்டின் போகணும். வெளியில போற வேலையை வச்சுட்டு இருக்கேன், எது நடக்கிறதுன்னு தெரியல. அதனால கொஞ்சம் காத்தால சீக்கிரமாவே தலிகை பண்ணிடலாம் அப்படின்ட்டு பீன்ஸ் போட்டு தேங்காய் போட்ட காய் இதெல்லாம் தான் இன்னைக்கு உண்டான மெனுல இருக்கு. ஒரு வாழைக்காய் ஒன்று பழுத்து போயிருக்கு, எங்க ஹஸ்பண்ட் அதை எடுத்து வச்சுட்டு நீ அதுல எதையாவது பண்ணுன்றாரு. ஸோ என்னத்தையாவது ஒண்ணுத்து அதுல பண்ணலாம், அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு உண்டான லஞ்ச் மெனு இதெல்லாம் இருக்க போறது. உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இஷ்டமா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல வந்து நம்ம பரங்கிக்காயை கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். கொண்டக்கல்ல இருக்குது, முளை கட்டினது. அன்றைக்கி பண்ண மணத்தக்காளிக்காவோட சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், புளியை நினச்சின்னு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு புளிக்குழம்பு மாதிரி ஒன்று பண்ணிட்டுருலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் வேகிறதுக்கோசரம் ஒரு அரை மக்கு ஜலம் போட்டால் போகிறோம். அதுக்கப்புறமா கொண்டக்கல்ல, பூஷ்ணி பத்தை, ஈவன் நான் மணத்தக்காளிக்காய் வெத்தல் ரொம்ப டெண்டராக இருந்தால் கூட இதில் கரைஞ்சாலுமே பரவாயில்ல, அதுலேயே நான் போட்டுக்கிறேன். ஸோ தட் யாரும் எடுத்து வைக்க மாட்டா. இதை நம்ம இப்போ ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டோ இல்லைனா மூணு விசில விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அந்த புளிக்குழம்புக்கு கல் சட்டி வச்சின்னுருக்கேன், நல்லெண்ணெய் குத்தின்ட்டுருக்கேன், புளியை கரைச்சுட்டேன். தாளிக்கிறதுக்கு கடுகு வெந்தயம் எடுத்துட்டுருக்கேன். எண்ணெய் லேசாக சுட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம கடுகு வெந்தயத்தை அதில் போட்டுக்கலாம், பொரியட்டும். கடுகு கடுகு பொரிய ஆரம்பிச்சுடுத்து நம்ம மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, பெருங்காயம், கருவேப்பிலையை பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் கம்ப்ளீட்டாக அதில் இறங்கிடும், யாரும் எடுத்து வைக்க முடியாது. இப்போ என்னென்னா இதெல்லாம் பொரியட்டும், இதோட குழம்பு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 2 டீஸ்பூன் கும்பாச்சியாக போட்டுக்கலாம். பொடிகள்லாம் எண்ணெயில் பொரிஞ்செடுத்து நம்ம இதுக்குண்டான உப்புளி ஜலத்தை ஆட் பண்ணிடலாம். நல்ல வாசனை வருதுல்லப்பா. இப்போ உப்பு, இது இப்போ நல்லா கொதித்து கொஞ்சம் வத்தட்டும், அதுக்கப்புறமா காயெல்லாம் ஆட் பண்ணலாம். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து காய் ரெடியாக எடுத்தால் பார்க்கலாம். எஸ், காய் நல்லாவே வெந்துடுத்து, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த காயை இதோடு ஆட் பண்ணிடலாம். இப்போ குழம்பு நல்லாவே கொதித்து வத்தட்டும், அதுக்குள்ளே அந்த குக்கரை ஒரு அலம்பு அலம்பிட்டு அதுலேயே சாதத்தை வச்சிடலாம். குழம்பு நல்லா கொதிச்சுருக்கு, நம்ம இப்போ வந்து சாதத்தை வச்சிடலாம்.
ஒரு ரெண்டு சவுண்டு வரட்டும். இன்றைக்கி ஒரு 10:30 வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது, அதனால தான் ஒரு மாதிரி சிம்பிளிஃபைடு சமையலாக இருக்குது இன்றைக்கி. சரி, குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுத்து. புளிக்குழம்பு கண்டிப்பாக வெல்லம் மஸ்ட். ஸோ இது நல்லா கொதிச்சுடுத்துன்னா நமக்கு பரங்கிக்காய், ஸ்ப்ரவுட்டடு கொண்டக்கடல, மணத்தக்காளிக்காய், ஃப்ரெஷ் மணத்தக்காளிக்காய் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு ரெடி. அடுத்தாப்பில் பீன்ஸை வந்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதை மைக்ரோவேவில் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு லைட்டாக வேக வச்சு எடுத்துன்ட்டு தாளிச்சு கொட்டி தேங்காய் போட்ட காய் தான் பண்ண போகிறேன். காய் வேகிறதுக்குள்ளே இந்த தேங்காயை மிக்சியில் ஒரு விப் மோடில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போல்லாம் துருவுற வேலையே இல்லாமல் போயிடுத்து. இப்படியே மிக்சியில் அடிச்சடிச்சே யூஸ் பண்ணுறதா போயிடுது அவசரமாக பண்ணுறதுனால. எங்கிட்ட டீ கூட்டில் ஆன்டிக் பீஸ் இது, திருவாமணம் இருக்குது. இருந்தாலும் இந்த காத்தால் வேலையில் அவசர அவசரமாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து மிக்சியில் அடிச்சு பழகியாச்சு. இதை பிளான் பண்ணி முன்னாடி வச்சுக்கணும், அப்போ அது எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டேங்கிறது. ஸோ அதனால் சம்டைம்ஸ் டைம் இருந்து சமைக்க சில நாள் நான் வீடியோ பண்ணாத அன்னைக்கு நான் இதை யூஸ் பண்ணுவேன். வீடியோ பண்ணுற அன்றைக்கெலாம் டக்கு டக்கு டக்குன்னு மிக்சியில் போட்டு விப் பண்ணி போட்டு விட்டுறது. அடுத்தாப்பில் காய் பண்ணிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ஆஸ் யூஷுவல். காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜலம் இருக்குது, அந்த ஜலம்லாம் நல்லா வத்தட்டும். ஒரு வாழைக்காய் ஒன்று மீந்து போச்சு, அது ஆல்மோஸ்ட் பழுக்கிற ஸ்டேஜ் வந்துருட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் அதில் வந்து பஜ்ஜி போடுறியா, காய் பண்ணுறியா, வதக்குறியான்னு என்னை காத்தாலேருந்து கேட்டுருக்கேன். ஸோ அதனால் என்னத்தையோ ஒன்றுத்தையும் இதில் பண்ணி வைப்போம், ரோஸ்ட்டு மாதிரி சாப்பிடட்டும் அவர். ஸோ இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணினா போகிறோம். இதை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். மீன்ஸ் ஓரளவுக்கு வதங்கிடுத்தும் நம்ம தேங்காயை போட்டு ஒரு பரட்டி ஆஃப் பண்ணிட்டா பீன்ஸ் தேங்காய் போட்ட காய் ரெடி. மணியாக எடுத்து நடுவில் இப்போ டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகணும். அப்பாவை ரொம்பவே முடியல, மூச்சு திணறுது அவருக்கு. ஸோ தட் ஒரு தடவை டாக்டர்கிட்ட காமிச்சிடலாம். வெளியில் போகணுன்னு நினச்சது போக இப்போ டாக்டர்கிட்ட போயின்ட்டுருக்கேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் நம்மளுடைய இதெல்லாம் பிளான் போட்ட பிரகாரமே இருக்காது, வேற எங்கேயாவது ப்ரோக்ராம் போயிடும். ஸோ இப்போ இதை ஆஃப் பண்ணி விடுறேன். இன்றைக்கு உண்டான லன்ச் மெனு ரெடியாக எடுத்து பார்த்தேன்னா பரங்கிக்காய், கொண்டக்கடலை, மணத்தக்காளிக்காய் எல்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு பண்ணியிருக்கேன். பீன்ஸ், தேங்காய் போட்ட காய், அப்புறமா எங்கள் அப்பாவுக்கு வந்து மோர் கொடுக்க முடியாதுன்றதுனால அகெயின் தேங்காய் தொகையில் அரைச்சிருக்கேன். ஒரு வாழைக்காய் ஒன்று லெஃப்ட் ஓவர், அதனால் கொஞ்சமாக காரம், மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயெல்லாம் போட்டு ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சுட சுட சாதம், தயிர் இதெல்லாம் தான் இன்றைக்கு உண்டான லன்ச் மெனுவில் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாேருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இஃப் யூ லைக் இட், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஆல்.